அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். வீரன் மாறன் திரைப்படத்தின் கதைக்களம் தீவிரவாத மற்றும் இராணுவ புரட்சி நடக்கும் ஒரு சிறிய ஆப்பிரிக்க நாட்டில் நடப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் அமைதி ஜனநாயகத்தை திரும்ப கொண்டு வர ஐக்கிய நாடுகள் சபை தனது ஐநா இராணுவ படைப்பிரிவை அங்கு அனுப்பி வைக்கிறது. அங்கு வந்த யுஎன் இராணுவ படையில் இந்திய படைப்பிரிவில் பணியாற்றும் மேஜர் முத்துவீரனை ஒரு நாள் ஒரு தீவிரவாத கும்பல் கடத்தி செல்கிறது. $1 மில்லியன் யூஎஸ் டாலர் கொடு, இல்லையேல் மேஜர் தலையை வெட்டி கொல்லப்போவதாக யுஎன் ஆர்மியை அவர்கள் மிரட்ட, எதிர்பாராத விதமாக மேஜரின் நண்பன் ஸ்ரீலங்கா தமிழ் இளைஞன் ஜான் தமிழ்மாறன் மேஜருடன் சேர்ந்து கடத்தப்படுகிறான். இந்த இருவரோடு ஆப்பிரிக்கா தமிழ் வம்சாவளி பெண் ஜோதி கவுண்டர் என்பவர் மரண கைதியாக அங்கு கொண்டு வரப்படுகிறாள். முடிவில் வீரன் மாறன் ஜோதி கவுண்டர் தீவிரவாதிகளிடமிருந்து தப்பித்தார்களா, அல்லது தப்பிச் சென்று தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கி வீர மரணம் கண்டார்? விடை இனி வெள்ளித்திரையில். உறுதியான செய்திகள் கிடைத்துள்ளது.
அவரோடு அந்த மதுபான கடையில் பணியாற்றிய ஸ்ரீலங்காவை சேர்ந்த தமிழ்மாறன் என்ற இளைஞரும் சேர்ந்து இருவராக கடத்தப்பட்டுள்ளனர். கடத்தப்பட்ட ஸ்ரீலங்கா இளைஞர் இந்தியன் மேஜர் முத்து வீரனின் நண்பர் என தெரிகின்றது. கடத்தப்பட்ட இருவரையும் விடுதலை செய்ய தீவிரவாதிகள் மிகப்பெரிய ஒரு தொகையினை ஐநா ராணுவ தலைமை முன் வைத்து கடத்தப்பட்டவர்களின் தலைகளுக்கு விலை பேசுவார்கள் என நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கடத்தல் சம்பவம் ஆப்பிரிக்க ஐநா ராணுவ தலைமை பிரிவிடம் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியன் மேஜர் முத்து வீரன் ஆப்பிரிக்க தீவிரவாதிகளிடம் என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குதோ, எத்தனை தடவை சொல்றது, தனியா போகாதீங்க தனியா போகாதீங்கன்னு. வெளியிலே போனா ஒன்னா போக வேண்டியதானே. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு பாத்தீங்களா. மேஜரை கடத்திட்டு போயிட்டாங்க. யார் கேட்டா என்ன பதில் சொல்றது, சொல்றதை கேட்க வேண்டாம். மேலிடத்துல சொல்லி இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். மச்சான், என்னால வழி தாங்க இயலாம கிடக்குறா. தண்ணிய ஊத்தி ஊத்தி எருவு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கடா. உடம்புக்குள்ள எங்கெங்கோ நோவுது மச்சான். சாரி மச்சான். அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கடா. என்னடா மச்சான் இதெல்லாம், என்னடா அடி, அங்க வவுனியா காட்டுக்குள்ள பச்சை மட்டை ஊற வச்சு மச்சான் அடிப்பாங்கல் வர்றா, அது அடி. அதை வாங்கின எங்களுக்கு ஒன்று இல்ல. என் தலைவர் சொன்னது, நீ இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். எங்க வழிக்கு வரியா இல்லையா, நீ நான் என்கிட்ட மோதி உன் குடும்பத்தை அழிச்சுக்காத. ஏ ஜோ, நீ என்ன சொன்னாலும் சரி, நேர்மைய சத்தியம் தான் ஜெயிக்கும். ஏய் புட்டி, தர்மம் தான் வெல்லும். அட கீலி பண்ணி சொல்றேன்னு எத்தனை அடி சொல்றேன் உனக்கு? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஜனநாயக வழியில தான் போக. கேட்க மாட்டியா? ஆமா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். சாவுடா. ஏய் பிட்ரோ, பை பிட்ரோ. அட என்னால வண்டி வலி பொறுக்க இயலாதுடா மச்சான். நம்ம நகரம் முடிஞ்சு போச்சு, இனி தப்பிக்க இயலாது மச்சான். நாம ரெண்டு பேரும் இங்கதான் சாக போறோம். கத்தாதரா, வீரனுக்கு ஒரு முறை தான் சாவும், நான் பொறுத்துக்கலாம். மச்சான் உங்க உடம்பு ஆர்மிக்கான உடம்புடா, தாங்கும். நான் பழைய கஞ்சியும் சம்பளம் சாப்பிட்டு வந்த உடம்புடா மச்சான், என்னால அடி தாங்க இயலாதுரா. இவங்க ரெண்டு பேரும் அட்ரஸ் பண்ணி நம்ம டின்னர் ரூமுக்கு கூட்டிட்டு வா. எஸ். ஏய் சும்மா தூக்கி நிக்காத, அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ. ஓகே பாஸ். டோன்ட் வெரி மேஜர், லீவ் மீ. என்ன மேஜர், ரொம்ப வலிக்குதா? எல்லா டின்னர் பச்சா சரியாடா. கம் ஆன் கம் ஆன். ஐயோ, தவளை பறவை குரங்கு என்று எதை கண்டாலும் விட மாட்டாங்க போல கிடக்கு. ஹாய் டிராகன் ஜோ, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லலாம். இது யார் தெரியுமா? மேக் ராபின். ஹாய் மேஜர். ஹாய் மேக் ராபின். வேல்ஸ் நம்பர் ஒன் அனீட. ஏய் என்ன நக்கலா? ஹி இஸ் ஜான் தமிழ்மார், my dear Sri Lankan. Nice meeting you. Yeah, hi Sri Lankan, give me a hand. Enda machan, ippa naan oru vishayam sonnal nee edha kekpa thane? Appadi endral ivangalda bhasha unakku vadiya velangundane? Sari endral machan, ivangal senjikondukkira kolaiyukulle katpalippu ellam thavarundu eduthu solli inda oothavali thanangala vidavanum undu ivangalukku eduthu solla koodado? Dei ivanungala veri pidichu onainga, endha advice ivangalukku eradha, nee saapdu machan. இவங்கள் எங்களை வடிவா குளிப்பாட்டி விருந்தாளிகளை போல உட்கார வச்சு சாப்பாடு தாராங்கள் என்று நினைக்காத மச்சான். எனக்கு ஒரு சந்தேகம், இவையில பார்க்கும் போதே பயமா கிடக்கு. நாங்க இங்கிருந்து தப்பிச்சு போக இயலுமோ?
கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரி ஒரு பிளான் போட்டு தப்பிச்சு போயிடலாம். சரி. இந்தியனாபிஸ் சார், உன்ன வெச்சு 1 மில்லியன் டாலர் கேம் நட போற. 1 மில்லியன் டாலர், வாவ், குட் டீல் ஜோ. தட்ஸ் குட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு துக்ககரமான செய்தி வந்திருக்கு. நம்ம இந்தியன் மேஜரை பணைய கைதியா வச்சுக்கிட்டு 1 மில்லியன் US டாலர்ஸ் கேட்கறாங்க. அந்த பணத்தை நாம கொடுக்கலாமா வேணாமான்னு யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா நம்ம மேஜருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஹலோ ஹெட் குவார்ட்டர்ஸ், நாம எல்லாருமே அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம திரும்பி வரணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை. ஏய் இந்தியன், பாஸ் உங்களை கூப்பிடுறாரு. ஏய், நான் வரேன் சொல்லுப்போ. Gorgeous. Hi, Steve. Hi. Duncan. Yeah, what is your name? Juliet. I am Romeo. Hey, Indian Major. என்னமன் பார்க்கற? இந்த வெல்ல போற உனக்காக தான். கூடிட்டு போய் என்ஜாய் பண்ணு. கோ மேன், எடுத்து போ. வாட்? மச்சான், பசியா கிடந்தவனுக்கு பணங்கா பணியாரம் கொடுத்த மாதிரி மச்சான் சூப்பர் வடிவான பெட்டியை கொடுத்துருக்காங்க மச்சான். வாட, ரெண்டு பேரும் கூட்டி கொண்டு போவோம். வேணாடா. அப்ப நீ முதல் போ. ஏய், அப்ப நான் போகவா? ஏய், என்ன சண்டை உங்களுக்குள்ள? உனக்காக வெள்ளமயில தூக்கி நிக்க வச்சிருக்கேன், தூக்கிட்டு போ மே. கோ. நோ, ஐ டோன்ட் வாண்ட். ஏய் மேஜர், தூக்கிட்டு போ. என்ஜாய், என்ஜாய். நோ மச்சான், அவள பாரு, கூப்பிடுறாடா. டேய் சொன்னா கேளு. வேணாடா. உனக்குதான் அறிவு இருக்காடா. எனக்கு சிறுத்தடா, கருண் சிறுத்தடா, பதினாலு இந்தியன கொல்லுவனா நான். 1 மில்லியன் டாலர் கைக்கு ஓட்டும், அதுக்கப்புறம் இந்தியன் மேய்ச்சிருக்கும். அந்த ஸ்ரீலங்கா பாங்க வெக்கரண்டா ஆப்பு, அவங்க அதே இடத்துல குழித்தண்ட போச்சுட்டு ஊத்துவாண்ட பீர. ரியலி ஃப்ரெண்ட், இது சூப்பர் பிளான். மச்சான், நாங்களும் இரவு சாப்பாடு சாப்பிட போனாலும் எங்களுக்கு நேரம் காணாது மச்சான். வேறு வழியே இல்லை, முதலில் இங்க தப்பிக்க வேணும், இனியும் இங்க இருக்க கூடாது. ஆமா மாரா, நம்ம ரூமுக்கு போய் ஒரு பிளான போட்டு எப்படி தப்பிக்கலாங்கிற வழியை பார்ப்போம். ஓகே ஓகே, வா. வா வா வாடி. ஏய், வாடி வாடி. பசங்க பொங்கல் கொடுத்தாங்களா? அச்சோ அச்சோ, என்ன ஒரு பவன் மச்சலாம். ரொம்ப குதிக்காதடி, இன்னைக்கு முடிச்சிடுறோம். ஏய், போடா வாயில டேப். ஹே மிலிட்டரி மேன், என்ன மேன் பாக்குற? இதெல்லாம் எனக்கு சாண்ட்விச் மாதிரி.
கூல் டவுன் மேன், கூல் டவுன், கம் ஆன் மச்சான். மேஜர், இவளை பத்தி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க அப்ப ஒரு பெரிய டைமண்ட் வியாபாரி, சத்திய நேர்மன் அரசியல் பேசினா என் தலைவனுக்கு அவனை பிடிக்கல, எனக்கு அவன் தலையே பிடிக்கல, அதான் தூக்கிட்டேன். சொல்லிட்டு இருக்க போடா மூடு, எல்லாம் எனக்கு தெரியும், எந்த போ. இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா பொழைக்க வந்த தமிழ் குடும்பம். இவ தமிழனுக்கும் ஆப்பிரிக்கா பொண்ணுக்கும் பிறந்தவ. ஏண்டா மச்சான், அவள் நம்ம ரத்தமோ? வாட் இஸ் ஏ நதிங், யூ ப்ரொசீட். அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல மாட்டாங்க, அப்படியே நாலு போக. ஸ்டாப் இட், உன் கதைய அவன்கிட்ட சொல்லி, அவன் கதைய உன்கிட்ட சொல்லி, டைம் வேஸ்ட் பண்ணாத. நைட் கிளப் டைம் ஆயிடுச்சு, வா மேன், கிளம்பணும். கமான் கமான் ஐசே, கமான் வரண்டா. ஜோதி கவுண்டா, அங்க நைட் கிளப் போய் நான் இங்க என்ன பண்ணிருக்க? ஓ சிட், ஜோ இவன் எனக்கு வேணும், இன்னைக்கு நைட்டுக்கு என் பெட்டுக்கு வேணும். இவ்வளவு உனக்கு? யா, தேங்க்யூ டா, தேங்க்யூ. ஏய் ஏய், வாட வீடு போ, ஆசை தீர சாப்பிடுற. கத்தாதே கத்தாதே சொல்றல, கத்தாதே. ஏய் கத்தாதே, சொன்னா கேளு. ஏய் இந்தியன் பிளாக் பெக்கர், இறக்கி விடு. ஏய் அவளை இறக்கி விடு. ஏய் இந்தியன் மேஜர், நான் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், நீ வழியில குறுக்க வந்துட்டே இருக்க, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். வேலையப்பா, நான் பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமான ஆளு. ஜோவனா உனக்கு மாமா வேலை பாக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல, கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். இந்தியன் வழியில குறுக்க வந்துட்டே இருக்கான், இவன் அடக்குவே. நம்ம விருந்தாளி மாதிரி இவங்களை வச்சுதான் நான் 1 மணி நேரம் வாங்க போறேன். அவன் என் கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான், நீ எதனா பண்ணி காரியத்தை கெடுத்து விட்டுறாத. போ, கோ, கோ மேன், ஏ ட்ரெயின், ஏ ட்ரெயின். எஸ் லீடர். மூஞ்ச மாத்துவ மாட்டேன், நீ இஸ் கோயிங் அவுட், அவுட். ஸ்டீலிங் அபாய்ட் அவுட் மேன். டேய் மச்சான், டேய், அவளை எப்படியாவது காப்பாத்தடா. அவள் தமிழ் சீண்டுபடியா நான் சொல்லவே இல்ல மச்சான், தஞ்சு உறவுல கலந்து போட்டு அழகா நிக்கிறான் மச்சான், அவளை எப்படியாவது காப்பாத்துறா. டேய் விடுடா. என்ன மேஜர், இன்னைக்கு ராத்திரி ஜோதி கொண்டு உனக்கு வேணுமா? ஆமா, இவ எனக்கு வேணும். ஏ இந்தியன், நான் நைட் கிளப் போயிட்டு வரதுக்குள்ள இவளை நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஆனா எங்க ஊர் வழக்கப்படி ஒரு பையன் ஒரு பொண்ண சாப்பிடணும்னா தூக்கிட்டு தான் போனோம். என்ஜாய், தூக்கு. அவ விட்டு 5 நாள் கூட அழுதுட்டு இருப்பா. தூக்கு மேன், தூக்கு. நல்ல நேரத்துல வந்து கெடுத்துட்டான். இந்த கடவுளே, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. ஐயோ, ஜோ, வாட் இஸ் திஸ், வாட் மேன். அவளை நான் ஒன்னா இருக்கணும்னா நீங்க இருந்தா எப்படி? Joe, this is not manners. Go! No, Major, no. இந்த ஆப்பிரிக்கா காரிய காப்பாத்தலன்னு திட்டம் போறியா? நடக்காது. இப்பவே என் முன்னாடியே இவள, ப்ளீஸ்,
How can I enjoy her when you are here? Please go out. என்னைய போ சொல்ற. See you now. No! Please! Don't do this! Please! No, Major. நீ அவளை காப்பாத்த பாக்குற. அட கடவுளே. ஏய், எனக்கு நைட்ல இப்ப டைம் ஆச்சு. நீ அனுபவிக்கிறா நான் அவளை சுடுட்டுமா? மேஜர், இனி நைட்டுக்குள்ள அவ சாவ போறா. நீ என்ஜாய் பண்றியா இல்ல என் பிஸ்டல் புல்லட் என்ஜாய் பண்ணுமா சொல்லு. டைம் இல்ல. ஐ ஷூட் நவ. இந்த இயேசுவே. ஓ நோ. ஐயோ, இந்த அமலோர் பவியே, இந்த வேலை கண்டி மாதாவே, நீங்க தான் இப்படியாவது அவளை காப்பாத்தவானு. வெரி ஃபாஸ்ட். என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். பரவாயில்லடா மிலிட்டரி. يا طب طب ودلع يا قول انا اتغيرت عليه انا زعل اولع ما هو كل همه ازاي يرضي يا طب طب ودلع எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, எங்க மேஜரோட உயிர் தான் முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம், நீங்களும் அது மாதிரி நடந்துக்கணும். ஓகே? அதெல்லாம் ஓகே. $1 million ஒரு டாலர் கூட எனக்கு குறைய கூடாது. புரியுதா ஆபீசர்? மிஸ்டர் டிராகன், நாங்கள் இந்த பணத்தை எங்கே எப்போ எந்த இடத்துக்கு கொண்டு வரணும் சொல்லுங்க. ஏ ஆபீசர், என்னைய முட்டாளாக்குறியா? நானே போன் பண்றேன், எந்த இடம்னு போன போய். துளஞ்சு போவாங்கள். இந்த இடத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் பெட்டகளை போட்டதான் கொழுவி கிடக்குது. காலக்கீழே வைக்கவே அரிகண்டமா கிடக்கு. இந்த பயங்கரவாதியின் கையில இருந்து நான் எப்ப தப்பிச்சு போகணும் இல்லை இங்க கிடந்து சாகணும்னு தெரிய இல்லையே. டேய் மச்சான், டேய் வாடா இங்கால. என்னடா? என்ன மச்சான், ஆப்ரிகன் சரக்க முடிச்சு போட்டு களைப்பா கிடக்கிறதுனால தேத்து நீ கொண்டு போறியே. டேய் சும்மாறா. என்ன கதச்சு கொண்டிருக்கிறார்கள்? ஒரு கோதாரி விளங்க இல்லையே. என்னடா உள்ள போறாமா? ஏய் பாஸ் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? எது நடந்தாலும் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல, தெரியுதா? மச்சான், இதுதான் சரியான தருணம். அவள்கிட்ட உண்மையை சொல்லி போடு. நான் உன்னை தூக்கிட்டு போலனா அவங்க உன்னை கெடுத்து கொண்டே இருப்பாங்க. உன்னை கெடுக்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்ல. ப்ளீஸ், ஐ அம் வெரி சாரி. அப்படி போறா மச்சான். கோக்கிய மச்சான்ட பெத்த சரியா மாட்டு பட்டுது. எனக்கு என்ன காப்பாத்தினா? ஜோதி கவுண்டர், ப்ளீஸ். எனக்கு ஏன் காப்பாத்தினா? இந்த கருப்பை அழிச்சு எனக்கு எதுக்காக காப்பாத்தினா? சாகணும்டா, சாகணும்டா. அடி மச்சான், அவள் கதற பார்த்தாலும் உன்னை கடிச்சு குதிர போறாள். இங்கால வாடா. பேசாதடா, நீ பேசாதா? என் தம்பியா என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க. நான் உயிரிழக்கணும்.
சொல்லுடா, நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் சாகணும் என்ற ஓபிரியன் சிஸ்டர். நோ டை நோ கிரை. இந்த தமிக்க போல எனக்கு கெஞ்சி கட்டு கூடுறேன். வேண்டாம், பிளீஸ் தயவு செய்து விடுங்கோ. ஐயோ, உக்காரு உக்காரு. ஐயோ, என்று இயேசுவே, தல தப்புனது தம்பிதான் நுண்ணியம். நீ எங்க எடுக்க தகுது? போ, போடி. உன்னை எதுக்காக காப்பாத்தினேன்னு தெரியுமா? உங்க அம்மா அப்பாவ உன் தம்பிய கொன்னான அவனு வழி வாங்கறதுக்காக தான். நீ சாகிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை கொன்ன உங்களை பழி வாங்க. எங்க அப்பா தலைய வெட்டினவன நான் என் கையால வெட்டி கொல்லணும். இவனுங்களை பழி வாங்கறது அவ்வளவு சுலபம் இல்ல. இங்க ஒரு பெரிய ஏக்கமே இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாம தப்பிச்சாகணும், இல்ல நம்மளை கொண்டுடுவானுங்க. ஒரு நாள் அவனை புடிச்சு கொண்டு வந்து உன் கையில ஒப்படைக்கிறான். நீ அவன் தலையை சீவுற. இது நடக்கும். ப்ராமிஸ். என்ஜே இயேசுவே, ஒரு வழியா பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சது. இனி நாங்க அங்க போகலாம். மச்சான், கைய குடுறா. இதை இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். ஒரு வழியா இவாவும் நம்மளோட தப்பிச்சு வர சம்மதிச்சு போட்டால் தானே. மச்சான், பாருக்கு போனவர்கள் திரும்பி வாரத்துக்குள்ள நாங்கள் இங்கு தப்பிச்சு போக வேண்டும். கதையில வெளிக்கிடுங்கோ. எஸ் ஐ எம் ரெடி மேஜர். ஆப்பிரிக்கன் சிஸ்டர், இயேசுவின் கிருபையால நாங்கள் எல்லாம் உண்டாயிட்டோம். இப்ப நாங்கள் இங்கிருந்து எப்படி தப்பிச்சு வெளியில போறோங்கிற பிளானை எஞ்ச அறைக்குள்ள ஒரு ஆர்ட் போட்டு கீறி வச்சிருக்கிறோம். அதை கண்டால உங்களுக்கு வடியா விளங்கும். கிடைச்சகவலின்படி அவர் இன்னும் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து ஒரு ஸ்ரீலங்கன் பயணம் கடத்தப்பட்டிருக்கான். எப்படியாவது அவங்கள நம்ம யூஎன் ஆர்மி காப்பாத்திடும். இதுதான் நம்ம தப்பிச்சு போற வழியை காட்டுற ஒரு டீடைல்டு மேப். உலகத்துல இருக்கிற பெரிய 5 காடுகள்ல இந்த ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் ஒன்னு. இது ரொம்ப அடர்த்தியானது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அப்சல்யூட்லி. ஆனா நாம தப்பிச்சு போறது இந்த ஹைவேஸ் வழியா. சரியா 10 hours டிராவல் பண்ணா இந்த UN ஹெட்குவார்டர்ஸ் போய் சேர்ந்துடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடே மச்சான், அதெல்லாம் கிடக்கட்டும். இது என்ன ஃபாரஸ்ட்? இது காடா. எங்கட வவுனியா காட்டுக்கு வந்து பார், அதுதான் காடு. ஏய், நீ மூடு. உங்களுக்கு இந்த பிளான் ஓகே தானே? அடே மச்சான், என்னடா காலச்ச நீ? அந்த ஆப்பிரிக்கன் காரி உன்ன அடிக்கறாள். ஏய், இப்ப எதுக்காக என்ன அடிச்ச? நோ, திஸ் பிளான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏய், என்ன சொல்ற நீ? எஸ் மேஜர், ஐ டோன்ட் லைக் திஸ் பிளான். ஹா மச்சான், அந்த பிரம்மாள உன்ன அடிக்க போறாள். நான் சொல்ற பிளான கேளுங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படியே காட்டு வழியா போனா மூலே வாரத்துல நாம UN ஹெட்குவார்டர்ஸ்க்கு சேஃபா போய் சேர்ந்துடலாம். ஹைவேஸ் வழியா போனா மரணம் நிச்சயம். இதுதான் பிளான். சரி, அப்படியே சரி. This knife, which is used to cut your father's head by that bloody dragon. First, we'll go to the UN military office. I'll take some force and catch dragon. You cut his head with his knife. Take it. With pleasure. Thank you, Major. Careful. Come on. ஒண்ணுக்கு ஹே
போனோம். சீக்கிரம் வாடா. கத்தாடா வாரன். ஹே மச்சான், துடிச்சு கொண்டிருக்கா. வாடா போலாம். இவன் என்ன சாக இல்லையா? சீக்கிரம் கன் எடுக்க. ஆயுதம் தூக்க வச்சிட்டியேடா. கேட்டியா அந்த இந்தியன தலையில தூக்கி வச்சு ஆனல்ல, இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஆபேஸ்ட் போயிட்டான். Bloody, bloody, I'm going to the one minute dara to Argentina, yo. Map போட்டு தப்பிச்சிருக்கானுங்க ஜோ. இந்த இந்தியன் இந்த ஹைவேஸ் வழியா போய் ஹெட்கோர்டர்ஸ் புடிச்சிருவான். அவன் எப்படி பிடிக்கிறது? No, Mac, no. அந்த இந்தியன் என் கையில இருந்து தப்ப முடியாது. போனது பணம் இல்ல, என் உயிரிடா. Hey, black Indian. காட்டுப்புற என்னமோ நாங்கள் விடுத்தாலே வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறான். இந்த ஆப்பிரிக்க காட்டுக்குள்ள எப்ப மழை வரும், எப்ப வெயில் அடிக்கும், ஒன்றும் விளங்குது இல்லடா. இந்த ஆப்பிரிக்கா பெட்ட எங்களை காட்டுக்கு இழுத்து வந்து சாகடிக்கிறார். அங்க வாரடா, ஆறு ஏக்கர் கட்டு போனா என்ன சொல்லி மரவடிகளுக்கு வச்சு வாங்கி கொண்டிருக்கிறார். சாரி மச்சான், நீ ஆமைக்காரன் இருந்தவன் உடம்பு தாங்கும். என்னால இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க இயலாது மச்சான். மச்சான், அம்மான சொல்லி கூட நீங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து என்ன தூக்கி கொண்டு போக வேணும்.
குன்றுக்குள்ள ஏறி உலக்குற மாதிரி இருக்கு மச்சான். டேய் கைத சோமாரி, பேமானி முதல் நாளே குந்தின ஒப்பாரி வச்சு நிக்கிறியடா. ஏடே டேய், இந்த கச்சல் பாசல கரச்சி இந்த ஆப்பிரிக்கன் காட்ட நாரடிச்சு போடாது. சாரிடா, டோன்ட் வரிடா மச்சான், இன்னும் ரெண்டு நாள்ல இந்த காடே உனக்கு பழகிட போறேன். என்ன தேடா பழகுறது, எந்த கால் வலி எனக்கு தானே தெரியும். இருந்தாலும் மச்சானுக்கு உயிரமான மரங்கள், இந்த காட்டார், இந்த பறவைடின் சத்தம், சுத்தமான குளிர்ந்த காற்று, இதையெல்லாம் அனுபவிக்கும் போது மனதுக்கு இன்பமாகத்தான் இருக்கு. ஆனாலும் மச்சான் காலமத்து இந்த காட்டு பழகு வேலையை காட்டுறது நாலு புறம் போயிட்டு இருந்தா மச்சான், உடல் எல்லாம் வெளியில வந்துச்சது மச்சான். தான் வாரம் இடே இங்க எல்லாம் மசிக்கம் செய்யாதே, அப்படி எங்காவது போ. சிஸ்டர் நான் நேடா எங்க போறேன். இந்த ஆப்பிரிக்கன் சிஸ்டர் என்ன ஸ்டோமக் கடமுட கடமுட, ஐ எம் கோயிங், நீங்க அங்கல வராதீங்க. என்ன, வெயிட் வெயிட், டேக் திஸ் டிஷ்யூ பேப்பர். வெளிக்கு போய் படிக்கிற பழக்கம் இல்ல. நோ நோ, டேக் திஸ். ஏய் என்னடா கதைக்கறால், அது போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ற டாய்லெட் பேப்பரா? அட புட கொள்ளையில போவானே. அடே ஆத்து நிறைய தண்ணி போகுதுடா, இத விட்டு போட்டு பேப்பர் உடைக்க சொல்றா. அடே மச்சான், எங்கட ஊர்ல சின்ன பிள்ளை என்றாலும் தண்ணியில தான் கால கழுவு வினம். இங்க வேற ஆப்பிரிக்கன் சிஸ்டர் இந்த பேப்பர் உடைக்கிற வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கொள்ளுங்கள். என்ன படிக்கிற கொம்பியில துடைக்கிறாங்களா, என்ன சனங்களும். இந்த ஆளு மயக்கிற பார்வை, உன் காதல் சிரிப்பு, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ என்ன கற்பழிச்சது ஒரு விபத்து, அத நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். அப்படி நான் முடிவு எடுத்ததுனாலதான் இப்ப நீங்க இன்னும் உயிரோட இருக்க. தெரிஞ்சுக்கோ, இதோ பாரு, என் குடும்பத்தை அழிச்ச டிராகன் ஜோங்ல வெறி பிடிச்ச போனாய பழிக்கு பழி வாங்கத்தான் நான் உன் கூட இந்த காட்டுக்கே வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி மிலிட்டரி கேம்ப் போனதும் நீ அந்த கொலவிரியனை என் கையில பிடிச்சு தர, நான் என் கையால அவன் தலைய வெட்டுறேன். நான் அந்த நாள் வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். போயிடு, மரியாதை போயிடு. நியூ சோல்ஜர்ஸ், நம்ம மேஜர் முத்துவீர தீவிரவாதி கையில இருந்து தப்பிச்சதா நல்ல செய்தி வந்திருக்கு. See ya, baby. $1 million loss, baby. Indian yamathri poita. Ellar yamathri poita. Ayyo, poitche. Ellam poitche. Yavonu kushtu thanni kalandu vachittukra. Yaarum theriyala. Hello. Yen military headquarters. Shut up your mouth. Blood is scoundrel. Hello. Officer. பின்னாடி விழுந்தியா? நல்ல வேணும். இங்க நான் தான் கேப்டன், நான் சொல்றதுதான் கேட்கணும். கேட்காம விழுந்தல்ல
அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? என்ன தூக்கணும். தூக்கு, நல்ல தூக்கு. My God. Hey, Major. You idiot. Come on, madam. We're in the deal. Come on. Get it again. நம்ம ஸ்பை கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்ன விஷயம் சொல்லு சொல்லு. அவங்க ஹைவேஸ் வழியா தப்பிச்சு போல. சோதி கவுண்டர் பிளான் படி அவங்க மூணு பேரை நம்ம ஃபாரஸ்ட் வழியா தான் தப்பிச்சு போறாங்கன்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த சோதி கவுண்டர் தான். அவளை வச்சுக்கிறேன். இறங்குவான். உன்னை போட்ட மாட்டேன்டா. மாறன், ஹே மாறன். ஐயோ, இந்த நுழம்பு கடி ஒரு பக்கம், இந்த ஆப்பிரிக்கா பெட்டது கடி ஒரு பக்கம். என்ன செய்வேன்னு தெரியலண்ணா. என்ன வேணும் சிஸ்டர்? வேர் இஸ் மேஜர்? எங்கடா அவ? ஐயோ, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டுப்பட்டு முழிக்கிறேன் சிஸ்டர். காடெல்லாம் நடந்து நடந்து கால் ரெண்டும் பெயின் வலிக்குது. நான் தூங்க வேணும் ப்ளீஸ். ஐயோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். இல்லையே, துவக்கு இங்க தானே இருக்குது. Go! பைத்தி மணி, சாப்பிடலன்னா உனால எப்படி நடக்க முடியும்? ஏன் வேணாங்கிற சொல்லு. எனக்கு வேண்டாம். சொன்ன புரியாத உனக்கு மரியாதைங்கிறது போயிடு. நம்ம ரெண்டு பேரும் யூஎன் மிலிட்டரி ஆபீஸ் போய் சேர வேண்டாமா? அதுக்கு எனர்ஜி வேண்டாம், சாப்பாடு வேணாங்கிற சொல்லுமா? உனக்கு தெரியாதா? ஓஹோ, இப்ப புரியுது. என்கிட்ட நீ பொய் சொல்லிதான் இங்க நீ கூட்டிட்டு வந்தியா? என் சபதம் நிறைவேறாதா? கடைசியா சொல்ற, சாப்பிடு. எஸ், ஐ வாண்ட் ஹர். Major, I warn you, இது நல்லது. You get up. Major, எழுந்திரி. எழுந்திரி. சாப்பிடு. முடியாது. சாப்பிட போறியா இல்லையா? முடியாதுன்னு சொல்றல. சாப்பிடுறா, சாப்பிடுறா. இத சாப்பிடுன்னு சொல்றல. Eat, Major. Eat this. Who are you? Why are you giving? Why? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஏன் உன் கையால சாப்பிடணும்? சொல்லு.
நான் உன்னை கற்பழிச்சது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்றது உனக்கு தெரியல. என் அன்ப நான் மேல வச்சிருக்க காதல நீ புரிஞ்சுக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு இப்ப தேவையில்லை. நீ சாப்பிடு. மேஜர், நீ என்ன கற்பழிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நான் சாகணுங்கிற முடிவோடுதான் பாத்ரூம்குள்ள போன. அதோட எங்க அப்பாவை தலையை வெட்டி கொண்டது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இனிமே நான் உயிரோடு இருக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வந்த. இனிமே நான் ஏன் உயிர் வாழணும்? நான் சாகணும். மறைச்சு வச்சிருந்த பாய்சனை சாப்பிடறதுக்கு நான் தயாரான. அப்பதான் வெளியில இருந்து உன் குரல் எனக்கு கேட்டது. பிளட் இஸ் கவுண்டர். பொண்ணு உள்ள இருக்கும் போது என்னடா பாக்குற? ஏ புரோ புரோ, மரியாதை எங்க இருக்கு? டேய், அவ என்ன உன் கொண்டாட்டியா? ரத்ன புருஷ மாதிரி வந்து கேக்குற? ஏண்டா டேய், மரியாதை அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு. இன்னைக்கு ராத்திரி உனக்கு சூப்பரான பொண்ணு தர்ற. அந்த தவளைச்சி எனக்கு வேணும். போடா போ. எனக்கு பிடிக்காது, நீங்க இருந்து போடா. அவ என்ன, நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? ஆமாண்டா, அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டிடா. என்னோட வாழ்க்கையிலே நான் தொட்ட முதல் பொண்ணு அவதான். அவ விரும்புனா என் கூட கடைசி வரைக்கும் வாழ போறது அவதான். அப்பதான் உன் அன்பும் பாசமும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் அறியாம நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாகரிகம் தெரியாத ராஸ்கல், வாடா. அந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட உடல், நீதான் என்னோட உலகம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட காதல யூஎன் மிலிட்டரி கேம்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு நினைச்ச. ஆனா நீ என் மனச உடைச்சு என் காதல இங்கே சொல்ல வச்சுட்ட. இதுக்கு மேல நான் நடிக்க விரும்பல. I love you major. I love you major. I do love you. மச்சான், என்ன நடக்குது? டேய், தூக்கு சத்தம் கேட்டுதடா. இங்க கிடக்கு. ஏய் மச்சான், ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நினைச்சா இதான் நடக்கும்னு. மச்சான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குடா. மச்சான் ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்கோம். ஏன்னா மச்சான் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கணும். I am the happiest man of the world. நம்ம மேஜர் ஃபாரஸ்டோட தப்பிச்சு வர்றதா தகவல் வந்திருக்கு. இனிமே அவர் உயிருக்கு தீவிரவாதிகள்ட்ட இருந்து பெரிய ஆபத்து வராதுன்னு நாங்க நம்புறோம்.
Wow. How big it is. It's size like a football. Yeah. Hey, anga paru. Look at it. Fruit. Wow. Hey, இதா அந்த குழம்பா? யா. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? செம டேஸ்டா இருக்கு. யா. ஓ, வாட் எ ஸ்மெல். டேஸ்ட் எல்லாம் நல்லதா இருக்கு. பட் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இவ்வளவு உயரத்துல இருக்கு, எப்படி ஏறி பறிக்க முடியும்? ஆஹா, அதுதான் இயற்கையின் அதிசயம். இங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் பறவைனத்திற்கு மட்டும்தான். ஐ சீ, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே. ஆமா, இயற்கையால படைக்கப்பட்ட இந்த சுவையான பழங்கள் தரையில வாழ்ற மிருகங்களுக்கு இல்ல. ஓ, அப்படியா? இயற்கையால படைக்கப்பட்ட இந்த சுவையான பழங்கள் தானா பழுத்து கீழே விழுந்தாதான் தரையில வாழ்ற மிருகங்களுக்கு கிடைக்கும், தெரியுமா? ஓ, ஐ சீ. டார்லிங், இப்ப என்ன நடக்குது பாக்குறியா? ஏய், ஏன் ஷூட் பண்ண? ஹேய், பாத்தியா, ஒரு செகண்ட்ல பழம் கீழே வந்துருச்சு. பழம் மேல இருந்தா அது பறவைங்களுக்கு சொந்தம், அதுவே கீழே விழுந்தா மிருகங்களுக்கு சொந்தம். ஆனா எது எங்க இருந்தாலும் எப்பவும் அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். புரியுதா ஹனி? உண்மைதான் மேஜர். இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரே அழிவு சக்தியே மனித மிருகம் தானே? ஏய், மனித மிருகமே. ஹேய், நான் மிருகமா? ஆமா, உலகம் தோன்றிய நாள்ல இருந்து எந்த மிருகமாவது இயற்கை விதிகளை மீறி இருக்கா? இல்லதா. ஆனா நீ, நான், நாம இயற்கை விதிகளை மீறிக்கிட்டு இருக்கோம். இந்த பூமிய அழிக்கிறோம், அழிச்சுகிட்டே இருக்கோம். சத்தியமா மேஜர், நாளைக்கு இந்த உலகமே அழிய போறது 6 அறிவு படிச்ச மனுஷங்களால தானே தவிர 5 அறிவு படிச்ச மிருகங்களால இல்ல. ஹனி, நீ இதை ஒத்துக்கிற சரியா? ஹே ஹனி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஓகே. மச்சான், இப்படியே இந்த காடு தாண்டி போடலாம் போல இருக்குடா. டேய், மேல விழுந்துறடா. சூப்பரா இருக்கு மச்சான். தகவல் தொடர்பு இல்லாதனால நாம அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. ஹெலிகாப்டர் ஆபரேஷன்ல இறங்கலாம்னு ஹெட் ஆபீஸ்ல முடிவு பண்ணிருக்காங்க. உலகத்துல இருக்கிற 5 பெரிய காடுகள்ல இந்த ஆப்பிரிக்கா காடும் ஒண்ணு. மேஜர் சேஃபா கவனமா வரணும். எனக்கும் அப்படியேதான் இருக்கு. இந்த காட்டு வாழ்க்கை நல்லாதான் இருக்குல்ல.
பியூட்டிஃபுல். ஓ மை காட், இது கன்ஸ் சவுண்ட் கேக்குது. மரா சிஸ்டர் மெதுவா கட்டுக்கோ. மச்சான் காந்துடா, பீ கேர்ஃபுல். கொஞ்சம் பொறுத்துக்கடா, இது காட்டு மூலிகை, ராத்திரிக்குள்ள சரியாயிடும். ஓகே. ஏண்டா மச்சான், மரக்கறிகள் சாப்பிட்றவங்கள வெஜிடேரியன் என்று சொல்கிறோம். இங்கே தாவரங்களே நுண் வெஜிடேரியனாகத்தான் இருக்குது. மாமிசம் சாப்பிட்ற மணஞ்செழி கொடிகளை நான் இங்கே தான் மச்சான் பார்க்குறேன். ஓ எரியுது மச்சான். ஓவரா பேசினா இப்படிதான் எரியும். பேச்சு குறைடா. மாறன், உஷு ஃபேமிலி போட்டோ மைக்கா தியாஜா. மச்சா என்னடா சொல்றால், உன் ஃபேமிலி பத்தி கேக்குறடா. சொன்ன நான் சொன்ன விடு விடு. இது என் அப்பா, மை டாடி. இது என் அம்மா மதர். இது என் சிஸ்டர் ரஜினா தாமரை. இது நான் ஜான் தமிழ் மாறன். நான் Wow! Honey, Maran's family members are looking very respectful. Hey! What happened? What happened, Maran? Maran's family members are all in the middle of the poor. Now, I'm going to go to the house. My God! Another Maran. Your life is not going to die. I'm very tired. Please. சகோதரி, மாறிக்கொண்டே இருக்கிற இந்த கால வெள்ள ஓட்டத்தில் எங்கட காயங்கள் வெளியில ஆறுன மாதிரி தெரிஞ்சாலும் எங்கட ரணங்கள் இன்னும் உள்ள ஆறுன பாடில்லை. யாழ் பவுனியா மன்னார் என்று செல்வ செழிப்போடு வாழ்ந்த எம்பின மக்கள் அகதிகள் என்ற பெயரால வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்து புலம்பெயர்ந்து வெட்கி வேதனைப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் உயிர் வாழ்வதற்காக உண்டு வாழும் கொடுமை ஒரு முறை எங்கட மக்கள் புலம்பெயர்ந்து வெளியில் சொல்ல முடியாத பல வேதனைகளை சுமந்து கொண்டு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் மன உறுதியோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் ஒரு நாள் நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஆறுதல் சொன்னதுக்கு மிக்க நன்றி சிஸ்டர். ஜோதி, மாறன் கட்டிக்க போற பொண்ண பாத்திருக்கியா? நோடியா. டே மச்சான், போட்டோ எடுத்து காட்டுற. இந்த போட்டோல மாறன் பக்கத்துல பியூட்டிஃபுல்லா நிக்கிறாங்களே, இவங்கதான் கேத்தரின் ஜெபமாலை. மாறனை கட்டிக்க போற முறை பொண்ணு. இவனுக்காகவே இலங்கையில அவங்க காத்துட்டு இருக்காங்க. மாறனும் அவங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறான். Wow! Is she my cousin? She's looking like an angel. She's so beautiful. மாரலுக்கு ரொம்பவே பொருத்தமா இருப்பாங்க. Thank you, sister. என்றாலும் என்ற காதலியோட இப்போதைக்கு கல்யாணம் இல்லை. ஏனென்றால் நான் கை நிறைய சம்பாதிக்க வேணும். நான் சொந்த கால் நின்ற பிறகுதான் இவ்வளவு கல்யாணம் முடிப்பேன். Yes. என்ற காதலி எத்தனை வருஷமானாலும் எனக்காக காத்து கொண்டிருப்பாள். கொடுங்க. எனக்கு உடம்புலாம் சரியா வலிக்குது, நான் கொஞ்சம் படுத்துக்கொள்ளவா? சரிடா, படுத்துக்கோ. என்னடா உன்ன காலில் என்ன சொல்றான் மச்சான்?
என்ன காட்டு வாச்சுக்கலாம் வண்டி போடு. முதல்ல நான் கையை தூக்குற மாதிரி தூக்கி கத்துற மாதிரி கத்துங்க. கைதோ கைதோ என் பொண்ணே, உனக்கு எப்படி எங்க பாஷை தெரியும் சொல்லு. ராணியம்மா, நான் உங்க எனது பொண்ணு கூட படிச்சிருந்தாலும் உங்க பாஷை எனக்கு தெரியும். இவங்கதான் யாரு ராணிமா? இவர் என்னோட காதலர், இவர் என்னோட சகோதரன். அப்படியா மகளே, வா என் கூட வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வா. சரி சரி மேஜர், கைய வைங்க. கூட்டிட்டு போறாங்க. மகளே, நீங்க 100 வயசு வாழணும். டே பையா, இந்த பொண்ணு கழுத்துல சந்தோஷமா தாலிய கட்டு. இந்த புடி கட்டு, சீக்கிரம் கட்டு. நம் சூரிய கடவுளின் முன்னே இருவரும் கணவன் மனைவியாகி உங்கள் இருவரின் உடலும் கலந்து ஒன்று சேரட்டும். என்ன சொல்ற நீ? என்ன உன் புருஷன் சொல்றத கேட்க மாட்டானா? சொல்லு, இப்பவே விஷம் போட்டு கொன்னுறேன். அன்னைக்கு நீ அந்த கொலவெறி பிடிச்ச டிராகன் முன்னாடி என்ன கற்பழிச்ச, ஆனா இன்னைக்கு நான் உன்னை இந்த ராணி முன்னாடி கற்பழிக்க போறேன். இது நடக்கலனா இந்த ராணி நம்ம ரெண்டு பேரையும் கொன்னுடுவா. Come on honey, come on. ஓ ஏ ஏ ஐயோ கடவுளே, இந்த நிலைமை கடைசியில இப்படி ஆக வேண்டும். அடே அடே, அது சோப்பு சோப்பு. குளிக்கிறேன். அது 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 ஐயோ மச்சான், காட்டுவாசி எங்கடாக்கள் ரெண்டு பேரும் உங்கள் ஆள் ஒரு ஆளும் கூட்டி கொண்டு தனியா போனாங்களே, அவங்கள அங்க போய் என்ன செய்வாங்க? என்ன இதுதான் அங்க நடக்குதா? எனக்கு மூத்திரம் வேற அடக்க இயலாமல் கிடக்குது. இவையில் வேற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு போட்டாங்க, என்ன செய்வது? ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல, நான் போக வேணும். இங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல, அங்க 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 பெரிய அண்டாவல் போயிட்டு வர. என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இவங்க போற சத்தத்துல எனக்கு இங்கே வந்துரும் போல கிடக்கு. அப்பட போயிட்டாங்க. காட்டு விலங்குகள் எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுது, இவங்களை விளங்குற மாதிரி இல்ல. மச்சான் பயப்படாதீங்க, நான் தான்.
எப்படி வந்த? என்ன என் ஆப்பிரிக்கன் சிஸ்டர், உங்களோட மேரேஜ் ஃபாரஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு போல எனக்கு. அந்த அனதர் மேட்டர்ஸ் ஓவர். என் ஆப்பிரிக்கன் சிஸ்டர், இப்பதான் உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் கையெழுத்து போட்டு போட்டு போறாங்க போல கிடக்கு. அவங்க வெக்கத்தை பாரு மச்சான். சொல்ற, நான் உன்னிட்ட ஒன்று கேட்பேன், நீ கோவிக்க மாட்டிய. என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான். என்னடா சந்தேகம்? ஏண்டா மச்சான், நீயும் உண்ட பெஞ்சாதையும் ஏதாவது வரம் வாங்கி கொண்டு வந்த நீங்களே, அதுல தாண்டா எனக்கு ஒரு சந்தேகம். டேய் என்னடா சொல்ற? இல்ல மச்சான், அன்னைக்கு என்னடா என்றால், அந்த வெறுநாய் டிராகன் முன்னால ஊற்றி விபத்த போல அவனை சாட்சியா வச்சு உன்ற முதல் உறவு முடிஞ்சு போச்சுது. இன்றைக்கு இந்த காட்டுக்குழவிக்கு முன்னால இந்த முறையும் முடிஞ்சு போச்சுது. அடுத்த முறை இந்த விஷயம் வந்து டேய் மாரா வேண்டாம், எனக்கு கோவத்துக்கு. நான் நினைக்கிறேன், நடந்ததெல்லாம் வச்சு பாக்க இந்த விஷயம் நடக்கும் போது யாரும் கூட பக்கத்துல பார்த்தாதான் உங்களுக்கு மூடே வரும் போல கிடக்கு. மச்சான், அடுத்த முறை ராணி முன்னாலயா ராஜா முன்னாலயா அம்மான சொல்லி போடுறேன் மச்சான். என்ன இந்த மாமா வேலையில என்னால பாக்க இயலாது, ஆனால் தயவு செய்து எந்த மாலை மட்டும் வேண்டாம் மச்சான். கேமரூன் இந்தியன் யாராவது புடிச்சிட்டு வராங்க, நம்ம தப்பு கண்ணுக்கு போட்டோம். வேஸ்ட், ஆல் பிளான் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். இனிமே நம்ம பொறுமையா இருக்க கூடாது. பொறுமையா இருந்தா அது நம்மளுதான் பார்த்து இறங்கி ஆகணும், ஆபரேஷன் இறங்கி ஆகணும். லீடர், அந்த இந்தியன் மேஜர் புடிச்சிட்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு சார். அதுக்காக மேக்ராபின் கூட சேர்ந்து நாங்களும் உழைக்க தயாரா இருக்கோம் சார். குட், சொல்ல செய். பாஸ், அவர் கீழ் ஃப்ளோர்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்காரு பாஸ். ஓ ஐ சி, ஓகே பாய்ஸ், இந்தியனோட வாங்க, நாம தான் ஜெயிப்போம். ஓகே, லெட்ஸ் கோ பாஸ், கிளம்புங்க. ஏய் ஏய் பிச்சைக்கார பசங்களா, உங்களுக்கு $50,000 வேணுமா? $50,000 என்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். போங்கடா போங்க, அந்த இந்தியனை பிடிச்சிருந்து என் கையில ஒப்படிங்க, அதுக்கப்புறம் வைக்கிறேன்டா உங்களுக்கு பெருசா ஆப்பு. என்னடா மச்சான், உனக்கு ஆப்பிரிக்கன் பாச வடிவா தெரியும் தானே? ஆமா. எனக்கு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிய வேணும். உஞ்ச மனசுட்ட கேள், இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு சொல்றியே. ஆப்பிரிக்கன் பாஷையா? அது எதுக்குடா மச்சான்? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆப்பிரிக்கன் பாஷையில எப்படி கேக்குறேன் அவட்ட கேட்டு சொல்றா மச்சான். கேளடா. டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஊருக்கு போனோடனே உன் காதலி கேத்தரின் கிட்ட சொல்றதுக்கு தானே கேக்குற. ஓமோம் மச்சான், எனக்கும் ஆப்பிரிக்கன் பாஷை வடிவா தெரியும் என்று அவள்கிட்ட கதைக்கும் போது பகிர்ந்து விடலாம் தானே. என்னடா மச்சான் கேட்டு சொல்லுடா. ஓகே ஓகே, எனக்கே தெரியும், இருந்தாலும் உன் சிஸ்டரே கேட்போம். சரி கேளன். ஜோதி, நான் உன்னை காதலிக்கிறேன், இது எப்படி உங்க லாங்குவேஜ்ல சொல்றது? அதுவா? மை மூ மியாவ். மச்சான் கேட்டியா, மை மூ மியாவ் அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம், புரிஞ்சுதா? மை மூ மியாவ். ஓகே மச்சான். மச்சான் இப்ப காதலன் சொல்றான் மை மூ மியாண்டு அவன் காதலிட்ட இப்படி சொல்றான். இப்ப காதலி சொல்றா நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ற மாதிரி என்றால் என்னென்று சொல்றது? டேய் இட்ஸ் வெரி சிம்பிள்டா, தை மூ மியாவ். ஓ அது மை இது தை. ஓ சரி, விளங்குது விளங்குது விளங்குது. மச்சான் இப்ப காதலன் காதலிட்ட சொல்றான் மை மூ மியாண்டு, அப்ப அவளும் சொல்றாள் தை மூ மியாண்டு. இப்ப அவளுக்கு அவனை பிடிக்க இல்ல, அத இந்த பாஷையில என்னன்னு சொல்லுவாள். அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றான். ஓ அதா ஜோதி. அதுவா? தைய தும்ப தக்ர. ஓ கேட்டியடா மச்சான், தைய தும்ப தக்ர. இதுக்கு என்னடா மச்சான் அர்த்தம் சொல்லு? செருப்பு பிஞ்சிரும் அர்த்தம். என்னடா மச்சான், தைய தும்ப தக்கரன்ற வார்த்தை சின்னோண்டா இருக்கு, சின்னோண்டு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தமா? ஆனா மச்சான் இந்த ஆப்பிரிக்கன் பாஷையில எனக்கு வேண்டாம், என்ன விட்டு போடு. அது காலம் வந்து வைத்த கடுக்குது, நான் போயிட்டு ஏதாவது பழங்கள் கிடைக்க மாட்டேன் பாத்துட்டு வாரன். நீங்களும் உங்கள் வேலையை பாருங்க.
மேலிடத்துல சொல்லி இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறேன். சாரி. Why are you crying? African sister, அது நான் சொல்றேன். இவன் ஏன் அழுதான்னால் அது ஒன்றும் இல்லை, இவனோடு தங்கியிருந்த மாதவன் நாயர், பல்வீர் சிங், பொம்மி நாயுடு இவங்களோட ஞாபகம் வந்துட்டுது. என்ன மச்சான், சரிதானே? அப்படியா? பாத்தியாடா மச்சான், இந்த காட்டு வண்டுங்கிட்ட கரைச்சல் தாங்க இல்லாம கிடக்கு மச்சான். காட்டுக்குள்ள ஒரு மூலிகை இருக்கு, அதை உடம்புல தடவி கொண்டால் இவையெல்லாம் ஒன்றும் செய்யாது. நான் போய் பறிச்சு கொண்டு வாரன், நீங்கள் கவனமாயிருக்கோ, நான் இப்ப வாரன். நான் ஆண்டு ஒரு கை பாக்குறேன். சொல்லு, நம்ம இந்த காட்டுக்குள்ள வந்து 1 வீக் ஆக போகுது. நாம இந்த காட்டு வழியா தப்பிச்சு வந்தது நிச்சயமா அந்த டிராகன் ஜோக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகமா ஆட்கள் இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம் இல்லையா? Am I right? Yes, yes. That's true. Dragon won't come, but his people will come. Anyway, you don't worry, honey. Hey, நீ ரொம்ப பயப்படுறியா? இல்ல ஹனி, நாம எப்பவும் ரொம்ப அலர்ட்டா தானே இருக்கணும். நீ யாருக்காவும் பயப்படுத்தவே, எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். உன் பயத்தை போக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹே, சொல்லட்டுமா? ஹே, நோ நோ, உனக்கு இதே வேலை தானா? பகல்ல கூட இதே நினைப்பு தானா உனக்கு? இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம நடக்கணும் தெரியுமா? ப்ளீஸ் ஜோதி, ஒரே ஒரு முறை நான் சொன்ன கேளு. ப்ளீஸ் ஹனி, புரிஞ்சுக்கே. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கோ. மை பிராண்டே, ஹவ் ஆர் யூ? கவலைப்படாத, என் ஃப்ரெண்ட் மேக் ராபின் காட்டுக்குள்ள போயிட்டான். கண்ணத்தில் ஸ்ட்ராபெரி இதழ் மட்டும் வெண்பனியாய் கருமுகிலாய் நீள் கடலாய்
நடந்து என் கால் வலிக்குது. உங்க ஆளுங்களை விட்டு என்ன தூக்கிட்டு போக சொல்லு. டேய் தூக்குடா, கம் ஆன்.
மேஜர், நம்ம மூணு பேரோட தலைக்கு $50,000 நிர்ணயிச்சிருக்காங்க. நம்மள பிடிக்க ஒரு கூட்டமே இறங்கி இருக்கு. மச்சான், நம்மள பிடிக்க $50,000 என்றால் அது அந்த டிராகனுடைய வேலையாகத்தான் இருக்கும். கண்டிப்பா, ஆஃப் கோர்ஸ். நம்மள பிடிக்க அந்த எதிரிங்க நெருங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Yes, we should be alert hereafter. Come on, let's go. Yes, போகலாம். மேஜர், அரகல கொர சவத் லினா அவல ரச்சமக கராவக்கல ரத்தனா. தூக்கிட்டு வந்தது நாம. ஆனா அங்க பாருங்க. ஆமாண்டா, அவனை கவனிச்சுக்கிறேன்டா. குட் பாய். ஹலோ ஜா. What, Mac? என்னடா மிட் நைட்ல போன் பண்ற? இந்த இந்தியன் இருக்கால்ல. ஏ மேக், இந்தியனை புடிச்சிட்டியா? வாவ். இல்ல இல்ல, நாளைக்கு தான். மேக், ஸ்பாயில் மை ஸ்லீப். டார்லிங், ஹே, கம் ஆன். வாட் டு யூ வான்? வாட் டு யூ வான்? கம் ஆன். லீவ் இட். கோ தேர். சொல்லிட்டு போற பாத்தியா, இனிமே இவகிட்ட பவர்ல நடிக்கணும். $1,000,000 எடுத்து வைங்க. உங்க இந்தியன் மேஜர் எங்க ஆளுங்க காட்டுல ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எனக்கு $1,000,000 வரணும். இல்ல உங்க மேஜர் இங்கே வெட்டி சமாதி பண்ணிடுவேன். நீ அந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ. யா போ. Thank you.
Don't shoot, I say. Indian! Rakshara-taina! Indian! Rakshala-taina! Rakshatiya! Vatiya! Arashya! Ukhiya! Indian! Enne paakure? பாத்தியா எல்லாரையும் பிடிச்சேன் பார். ஏய் என்ன ஸ்ரீலங்கன் பாய், என்ன மாட்டினியா? என்ன ஜோதி கவுண்டர், என்ன என்னடி மேப் போட்டல கூட்டு போறியா? எல்லாரையும் பிடிச்சேன் பார், நான் ஜெயிச்சுட்ட. My dear friend Joe, na jeichita. Hey major, yen ka kitter da tapicha naliki ni ponanda. Hey hey dojo, eduthu va, eduthu va. Yes, $50,000 enakku da. அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்ச உன் காதலி இன்னைக்கு என்ன ஆட்ட ஆட்ட போறோம் பார். ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். African Indian stupid girl, அன்னைக்கு மூஞ்சில காரி துப்புனல, இன்னைக்கு துப்படி. ஏய் இத்தனை பேர் முன்னாடி வச்சு உன் துணி அவுத்து உன் அமனமாக்குற பாக்குறியா? இப்ப பார். நீ பண்ற தப்பு இதுக்கா காட்டுக்கு வந்தோம்? மரியாதையா அவளை விடு, இவங்களை பிடிச்சி டிராகன் கிட்ட ஒப்படைக்கணும். நம்ம வேலை. ஏய் கேமரான், நீ என்னோட அசிஸ்டன்ட், இதெல்லாம் நீ தலையாடாத. போய் உக்காரு, உக்காரா, உக்காரியா இல்லையா? ஏய் ஓடி, ஏய் வேண்டாம் மடடா. ஏய் மஜ்ஜிகிதா உஜிபதியா சக்ருபதியா பஜ்ஜிபலி தூக்கையா சக்குதா ஜா. அந்த கழுசடைய உஞ்ச கையால அடிச்சு கொள்ற அவனை, உண்டு உஞ்ச கையில அவன் சாக வேணும், இல்லை என்று அவன் கையில நீ சாக வேணும்.
Tell me. Oh my God, my plan all waste. Indian Major, நீ கொடுத்த பணம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தைரியமா உங்க இடத்துக்கு போய் சேருங்க. Thank you. ஒரு வீரனை விடுதலை பண்ணிட்டு போறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படியோ நமக்கு எல்லாருக்கும் பணம் வந்துச்சுரா. பிடிமா. Thank you. புடி மேஜர். Thank you. Thank you. Major, all the best. Thank you. Hey, வாங்கடா. Hey, வாங்க. உங்க இந்திய ஜனநாயகத்து மேல எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு. உங்க நாட்டுல இருக்கிற சுதந்திரம் மாதிரி எங்க நாட்டுல இல்ல. மச்சான், ஆப்பிரிக்காவுக்கு இந்த காட்டை பத்தி தான் தெரியும் என்று பார்த்தால் இந்திய அரசியலையும் தெரிஞ்சு வச்சிருக்காள் போல கிடக்கு. என்ன பொறுத்த மட்டும் இல்ல மச்சான், காடே தேவையில்லாம் போல. நிழல்ல இருந்தாதான் வெயிலோட அருமை தெரியும். மேஜர், ஒரு நல்ல தலைவன் இருந்தாதான் அந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்த முடியும். அந்த ஒரு பாக்கியம் எங்க நாட்டுக்கு கிடைக்கல. இந்தியாவுக்கு ஒரு காந்தி, அமெரிக்காக்கு ஒரு வாஷிங்டன், ரஷ்யாவுக்கு ஒரு லெனின், கியூபாக்கு ஒரு ஃபெடல் காஸ்ட்ரோ, சைனாக்கு ஒரு மாசேதுங், இந்த மாதிரி ஒப்பற்ற தலைவர்கள் எங்க நாட்டுக்கு கிடைக்கல. அந்த வகையில நாங்க துரதிருஷ்டசாலிகள் தான். அந்த வகையில இந்தியர்களான நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். எங்க நாட்டுல யாருமே சுதந்திரத்தை மதிக்கிறது இல்ல, அத கேலியும் கிண்டல் மட்டும்தான் பண்றாங்க. என்ன பண்றது? அப்படி கிண்டல் பண்றவங்கள 10 நாளைக்கு எங்க நாட்டுக்கு வர சொல்லு. எங்க நாட்டு தெருக்கல்ல தினம் தினம் நடக்கிற கோஷ்டி சண்டை, குருவிகளை சுட்டு தள்ளுற மாதிரி மனுஷங்களை சுட்டு தள்ளுற ஒரு கொடூரமான கும்பல், 10 வயசு பையன் கையில துப்பாக்கி, தினம் தினம் செத்து பிழைக்கிற ஒரு பயங்கரமான வாழ்க்கை, ஒரு பக்கம் கொடிய வறுமை. இப்படிப்பட்ட பயங்கரமான வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்தாதான் உங்க சுதந்திரத்தை கிண்டல் பண்றவங்களுக்கு சுதந்திரத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரியும். மேஜர், அமைதியான சமுதாயத்துல வாழ்றதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? மேஜர், இப்படிப்பட்ட வலுவான ஒரு சுதந்திர நாட்டுக்கு நான் வரப்போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க நாடு வலுவுள்ள சுதந்திர நாடா மாத்தின மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி மாதிரி ஒப்பற்ற தலைவர்கள் ஒருத்தர் கூட எங்க நாட்டுல பிறக்கலையே. ஹனி, என் குடும்பத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? பஞ்சத்துல அடிபட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம 100 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பு தோட்ட தொழிலாளியா ஆப்பிரிக்காவுக்கு வந்ததுதான் என் குடும்பம். அப்பா தமிழர், அம்மா ஒரு ஆப்பிரிக்கன் லேடி, கரும்பு தோட்டம், டைமண்ட் பிஸ்னஸ்னு லட்சாதிபதியா வாழ்ந்த எங்க குடும்பம் ஒரே நாள்ல மண்மேடு மாதிரி செதஞ்சு சின்ன பின்னமா போயிருச்சு. இதுக்கு காரணம் என்ன? எங்க நாட்டுல இருக்க ஒழுங்கீனமான அரசியல். Don't cry ஜோதி, don't cry. என் நாட்டு மேல நீ வச்சிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் தலைவணங்கிற ஜோதி. Thank you, honey. என்ன சிஸ்டர், எப்படி என்றாலும் இந்திய மருமகளானது உங்களுக்கு சந்தோஷம் தானே? What is it telling? சொல்லண்டா மச்சான். ஜோதி, நீ இப்ப இந்திய மருமகள் ஆயிட்டே, அதுல உனக்கு சந்தோஷம் தானே மாறன் கேக்குறான். பின்ன உங்க நாடு வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக போகுது. அந்த நாட்டுக்கு நான் மருமகளா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். I'm so happy.
சீக்கிரம் கிளம்புங்க, இருட்டாரத்துக்குள்ள நம்ம இன்னும் 10 கிலோமீட்டர் நடக்கணும். கிளம்புங்க கிளம்புங்க. என்னடா மச்சான் சொல்ற, நடக்கணுமா? மறுபடியும் நடக்க வேணுமே மச்சான், காலெல்லாம் வலிக்குதுடா. லெட்ஸ் கோ. ஓம் ஓம். சரி போகத்தானே வேணும். மர உங்க அண்ணன் சார்லஸ் பத்தி? அதை ஏண்டா கேக்குறாய் மச்சான்? என் பெரியப்பா மகன் சார்லஸும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரீட்டாவும் கேம்பஸ் படுக்கைக்கே அவைகள் காதலிக்கும் போது யாழ் கடற்கரையில் ஆடின ஆட்டமும் பாட்டமும் சும்மா அந்த மாதிரி மச்சான். செல் அடிபட்டு இருந்து போயிட்டாங்க. அதை நினைவுபடுத்தாத மச்சான். என்னது, இறந்து போயிட்டாங்களா? அந்த பாட்டை பேர்ந்து கேப்போம். ஹனி ஹனி, what happy news? Then tell me na. கொஞ்சம் கிட்ட வாயே. Really? Yes. Yay. Yay. Yes. என்னடா பரிசு.
விடுங்கள் மாமா, விடுங்கள். யாரையும் பார்த்து போறாங்க, விடுங்கள். ஹேய், இப்ப என்ன நடந்துட்டு? உஞ்ச அம்மா பாத்துருவான் கவலைப்படுறீங்க. அடியை நான் உன கட்டிக்க போறேன் அடி. இதைத்தான் ரெண்டு வருடம் ஆயிட்டு கதைக்கிறீர்கள், இன்னும் கட்டின பாடில்லை. அடியை தாலி கட்டினா மட்டும் போதுமா? குடும்பம் நடத்த காசு பணம் வேண்டாமே. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த காசு பணம் காணாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மூலமாக ஃபாரின் போக போறேன். ரெண்டு வருஷம் நல்லா சம்பாதிச்சு போட்டு உன்னை வந்து கூட்டி கொண்டு போறேன். என்ன கேத்தரன், என்னட கதைக்க மாட்டியே? என்னை விட்டுட்டு போக போறீங்களா அத்தான்? அடியை நான் என்ன ஊர் சுத்தி பார்க்க போறேன். ரெண்டே வருஷம் சம்பாதிச்சு போட்டு காசோட வாரன். எத்தனை வருஷமானாலும் உங்களுக்காக காத்திருப்பேன். சரி விடு கேத்தரின், நான் விட்டுட்டு ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருக்க போறேன். உஞ்சார்த்தான் மறக்காம இருக்க மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்ப மாட்டியே? என்ன வேண்டும்? நான் என்ன உங்க ஆர்த்தியின் காசே கட்டு வாங்க போறேன். வேற என்ன வேண்டும்? நான் உனக்கு போறேன் ஆசையா ஒரு முத்தம் தான். தப்பிச்சு போய் கணக்கு நாள் சந்தோஷமா வாழ வேணும் மச்சான். மச்சான், என் மனசுல ரெண்டே ரெண்டு ஆசை மட்டும் உண்டு மச்சான். ஒண்ணு ஆகாது. என் முதல் ஆசை, என் மண்ணில யுத்தம் முடிஞ்சு கெதியில ஒரு நல்ல முடிவு வர வேணும். இதனால் வரையில் எங்களுக்கு நேர்ந்த இழப்புக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும். உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து அகதிகளாய் வாழும் மக்கள் நாடு திரும்பி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். என்ற இரண்டாவது ஆள் எனக்காகவே காத்திருக்கிற கேத்ரினுக்கு ஒரு பொடியனை பார்த்து கல்யாணம் கட்டி வைச்சான். மச்சான், டேய் நீ உயிரோட இருக்கே நீ. மச்சான்,
என்ன கோயிட்டு கொண்டியோ? மச்சான் மச்சான், நீ 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 என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறது பாக்கணும் சொல்லி இவதான் நடிக்க சொன்னா. சாரிடா, சாரி மேஜர். இதெல்லாம் ஒரு விளையாட்டா? ஹனி, உமேல உயிரே வச்சிருக்கேன்டா. தெரியாம இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண, தெரியாம பண்ணிட்டோம். ப்ளீஸ் சாரி. நீ உயிரா? சாரி மச்சான், உயிரா? இனி ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டேன். சாரிடா. என்னடா இது, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள ஒரு குருவியை சுட்டு சாப்பிடலாம்ன்றது ஒன்றும் ஆப்படே இல்லை. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. ஏ காட்டு பறவையே, எவ்வளவு சுதந்திரமா சுற்றி கொண்டு இருந்த நீ. இன்றைக்கு உண்ட நிலைமை மாறுதல் எந்த நிலைமையும் போட்டு வாட்டுறாங்கள். ஏ காட்டு பறவையே, உன்ன மாதிரிதான் நானும் வாடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த காட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து எந்த மச்சன் பறவை ஜோடியோட இருக்கிறான். அந்த மாதிரி எனக்கும் ஒன்று அகப்பட்டால் பம்பலாகத்தான் இருக்கும். ஆனால் எங்க போறது என்ன செய்யறது என்று எனக்கு ஒன்றும் விளங்க இல்லையே. அவன் அதிர்ஷ்டக்காரன், அனுபவிடா மச்சான். நானும் ஊருக்கு போன உடனே எந்த கேத்தரின கல்யாணம் முடிச்சு போட்டு பிரான்ஸ்ல இருக்கிற எங்கட அக்கடை வீட்டுக்கு போக வேணும். அந்த குளிரில் நானும் கேத்தரினும் சொல்லி வேலை இல்லை. அடியே கேத்தரின், கெதியில உஞ்ச மாமன் வெளிக்கிட்டு வாரன் அடி. உஞ்ச மாமன் தலைக்கு மேல துவக்கு தொங்கினாலும் சரி, கத்தி தொங்கினாலும் சரி, இல்ல அந்த டிராகனே நேர்ல வந்தாலும் சரி, அடேய் பயங்கரவாத டிராகன், நேர்ல வாடா, இந்த நெருப்புல உன்னை வாட்டி சுட்டு துண்டு போடுறன். என்ன ருசி! மாறா, ஒரு காட்டு சரக்கு உன்னை களவி செய்ய கூப்பிடுறாடா, இன்பத்தை அனுபவிடா. ஆஹா, இந்த ஆப்பிரிக்கன் காட்டுக்குள்ள ஒரு கௌதாரி கிடைக்குமான்னு பார்த்தேன், ஆனா ஒரு காட்டு மயிலே கிடைச்சிருச்சு. ஆஹா, மை டியர் மேஜர் மச்சான், ஐ அம் சோ சாரி. உன்னிட சொல்லாம போறேன்னு என்ன கோச்சு கொள்ளாத. இந்த காட்டு பெட்டை எப்படி நான் அனுபவிச்சு போட்டு நாளைக்கு உன்ட்ட வந்து சொல்றேன். ஓகேவா? ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காட்டு பெட்டைகளுக்கு இலைதான் உடுப்பு. நீ என்னடா என்ன எங்களை யாழ் கடை வீதியில உடுப்பு எடுத்த மாதிரியே இருக்கிறியே. பாசவாயில முன்னேற்றம் தான். என்ன எங்கடி கூட்டி போறே? எனக்கு இந்த இடம் வேணாலும் ஓகே தானே? அங்கேயா? ஐயோ, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் என்ன செய்வன்? தூக்குறியே? ஓ பரவாயில்ல பரவாயில்ல, நான் தூக்குறேன். எப்படி? காட்டுவாசி வழக்கத்துல இதுதான் வழக்கம் போல எனக்கு. எனக்கு எதாலும் நான் படுக்கிறேன். என்னடி ஒழுப்புறாய், என்ன செய்ய போறால்? என்ன ஒரு சர்வீஸ்! ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
சரி. என்னன்னு சொல்லுவன் கெதுகில வாடி இன்னுமா என்ன காட்டுவாசி பொண்ணுங்க நம்மள பார்த்த உடனே ஆசையோட நம்மள மேட்ருக்கு தள்ளிட்டு போவாங்க. நாமளும் ஆசையோட தான் போவோம். நம்ம டிரெஸ் எல்லாம் கழட்டி அம்மணமாக்கி நம்மள படுக்க வச்சு காட்டுக்குடியால நம்ம கை கால எல்லாம் கட்டி போட்டுருவாங்க. போட்டுட்டால் மச்சான் போட்டுட்டால் அப்புறம் ஒரு சின்ன கருப்பு சட்டியில மூலிகை மருந்தோட ஒருத்தி டமால் என்ட்ரி கொடுப்பாளாம். வந்துட்டால் மச்சான் அவவும் வந்துட்டால் ஐயோ காலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டாலே சரக்குன்னு ஒரு கத்தி எடுப்பாளாம். அச்சய்யோ கத்தியை எடுத்துட்டாள்ரா என்ன உடம்ப முறுக்குறாள். ஐயோ 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 காட்டு பெண் குள்ளனால் கத்தியை தூக்கிட்டாளே மச்சான் அப்போதே படிச்சு படிச்சு சொன்னானே நான் கேட்க இல்லையே. நான் என்ன செய்வேன் இப்ப காட்டு பெண்ணியை கண்டதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து மாட்டிக்கொண்டேனே. ஐயோ அது சரி நான் மட்டும் என்ன விதி விளக்கா உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளை படமாக்களும் இப்படித்தான் பெட்டையே பார்த்தோட கவுந்து விடுறாங்கள். இல்லை என்றால் எய்ட்ஸால இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்களா. சாமி வந்த மாதிரியே தலையாட்டுவா. போதுமடி போதுமடி. ஆனா உடனே வெட்ட மாட்டா திடீர்னு தலைய குலுங்கி ஆடி கத்துனாளுங்க அவ்வளவுதான். ஆணோட உயிர்நிலைய அதாவது ஆண் குறிய புடிச்சு சரக்குன்னு ஒரே அறுப்பு தம்பி க்ளோஸ். அது சரி என்ன நிலைமை. ஐயோ இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த நிலைமை நாறி போகும் இல்லையா மச்சான் மச்சான். ஐயோ என்ன கரப்பாம்பூச்சி மாதிரி பிரட்டி போட்டு என்ன வெட்ட போறாங்களே. அடியை என்ன கலந்து விடுக்கடி. இந்த விஷயம் மட்டும் ஜோதிக்கு தெரிஞ்சது என்றால் இந்த காட்டை விட்டு வெளியே போவதற்கும் என்ன பகிர்ந்து விட்டு கொண்டு கொண்டே இருப்பாளே. நான் என்ன செய்வேன் அடியை காட்டு பிசாசுகளை உங்களை தாண்டி. இது தப்புமா அவன் அவன் வாழ்க்கையில பொத்தி பொத்தி பாதுகாக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இதுதானம்மா. பிளீஸ் அதையும் கட் பண்ணி என்னுடைய வாழ்க்கைக்கு மாற்றி வைத்து விடாதீர்கள். மச்சான் அந்த துளையடா எங்கடா போய் துளஞ்சேனி. மரா மரா எங்க போனா. ஐயோ கடிக்கிறளே பண்ணல வேற காட்டுறாளே. ஐயோ கழுத்து வேண்டுமானால் வெட்டி கொள்ளுங்கள் ஆனால் அதை மட்டும் கட் பண்ண வேண்டாம் பிளீஸ். ஒன்று செய்யுங்கள் என்னோட வேண்டுமானால் வாருங்க பண்ணி போட்டு பேர்ந்து முடியப்படல் காயம் மாறுமே அடிப்போடி பொழப்பு கெட்டவளே. ஏண்டி காயம் மாறின பிறகு திரும்ப வளர்றதுக்கு அது நான் வாழை கொடுத்தா வாழ்க்கை அடி. ஐயோ மாறா உஞ்சமானம் போக போகுதலா. ஐயோ அவமானப்பட்டே சாக போகிறாய். இப்படி அவமானப்பட்டு சாவதற்கு எந்த நாட்டுல சண்டை போட்டு செத்துருக்கலாம் போல கிடக்கு. இவள் வேறு கத்தியை வச்சுக்கொண்டு ஆட்டி கொண்டு இருக்கிறாள். இவள் ஒரு பக்கம் பல்ல வேற காட்டுறாளே. ஐயோ அவுத்து விடுங்கடி குனியிறாள். ஐயோ ஐயோ வாடாம் அம்மா சொல்லி போட்டு. ஐயோ மடியில கை வைக்கடி. ஐயோ மச்சான் மச்சான் வாடா. ஐயோ 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 கை வச்சிட்டாள்ரா. வாடா கேடில வாடா.
அரே ஓடறால் வர அந்த காட்டு சிறுக்கி அரே ஐயோ ஐயோ அவுத்து போறா சீக்கிரம் எடுத்து மாட்டறா நல்ல வேலையடா கொஞ்சம் சுணங்கிருந்தாலும் இப்ப குஞ்சு மிஸ் ஆயிருக்கும்டா மச்சான் போனது கூடதோடு வாரத்துக்குள்ள நாங்க ஓடிடுவோம் மச்சான் டேய் அப்பயே சொன்ன கேட்டியா வா சொன்னாய் மச்சான் அவ சீக்கிரம் வாடிய பார்த்தால் நீ கூட போவாய் மச்சான் அக்கா மகள் ரஜினா மேரியே ஆமா மாமா என்னடி அம்மா இப்படி வாடி பதுங்க துரும கிளச்சு போன நீ தீல சிக்கி போன பனங்கிழங்கும் இத்த பூமியில சிக்கி போன மனிதர்களும் இப்படித்தானே இருப்பார்கள் சோறு சாப்பிட மாட்டீங்களே அது என்ற அவது ஒரு நாள் ரேஷன் கடையில் புழுத்த அரிசி போடுவார்கள் இல்லையா அதை அம்மா வாங்கி சுத்தம் செய்து கஞ்சி காய்ச்சி துவையல் அரைத்து கொடுப்பார்கள் அன்றைக்கு நான் அரிசி உணவு சாப்பிடுவேன் மாமா என்ற அம்மா ஒரு தடவை சொன்னால் அவள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் வீட்டில் பர்மா அரிசி சோறும் தேங்காய் பால் எடுத்து செய்த வளமான மீன் குழம்பும் பொரியல் அப்பளம் இறைச்சி சோறு சாலமின் நண்டு எண்டு தினமும் விதவிதமாய் சமைப்பாளாம் அம்மா மனமாய் ருசியாய் அம்மா தினமும் வளமாய் சாப்பிடுவாளாம் நாங்கள் சாவதற்குள் அப்படி ஒரு வளமான நாள் எங்களோட வாழ்க்கையில் வருமா மாமா நிச்சயம் வரும்மா நம் என்றாவது ஒரு நாள் வலுத்த இன மக்களோடு சரிநிகர் சமமாக வாழும் வாழ்க்கை வருமா மாமா இல்லையெனில் நம் இனமே அங்கு அழிந்து போகுமா நம் தாய் வழி தந்தை வழி மாமன் மச்சான் வழி உறவுகள் இருந்தும் உலகம் போற்றும் தமிழின தலைவர் நம் மோடி இருந்தும் நம் இன அழிவு ஒரு தொடர்கதையாய் போகின்றதே மாமா பிறந்த மண்ணிலேயே நீரின்றி உணவின்றி மருந்தின்றி மிக கேவலமான இழிப்பிறவி அடிமைகள தினம் தினம் சாவுகின்ற எம் மக்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா மாமா போர் ஓய்ந்தும் எம் தொப்புள் கொடி உறவுகள் கோடிகளாய் அருகில் இருந்தும் இன்று எம் மக்கள் வேலையிட்ட விலங்கிட்ட மிருக அடிமைகளை தினம் செத்து மடிந்து கொண்டிருப்பதை நீங்கள் கொண்டு எங்கள் ஐயனே எங்கள் ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வாங்கி தர வேண்டும் எங்கள் வாழ்க்கை வெறும் அரசியலாகி போனதே மாமா கவலைப்படாத ரஜி உன் ஆசை ஒரு நாள் நிறைவேறும் மாமா எங்களுக்கு இந்த கொடுமையிலிருந்து விடுதலை வேண்டும் என்ன சொல்வது ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக புரிந்து கொள் மகளே நாம் இழந்தது அதிகம் மிக மிக அதிகம் நம்மை ஒரு புல்லாக நினைத்து நம் எதிரிகள் நம்மை இனிமே புளிய போடவே முடியாது எம் மக்களுடைய உரிமைகளும் உணர்வுகளும் எத்தனையோ வருடங்களாய் வளர்ந்துவிட்ட தேக்கு மரங்கள் அம்மா இனிமேல் எங்களை எவராலும் வெட்டவோ வீழ்த்தவோ முடியாது இப்போது சத்தியமான வார்த்தையை உனக்கு சொல்கிறேன் அம்மா இனிமேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இதை தள்ளி போட்டு போட்டு நீர்த்து போன சுண்ணாம்பு நிறைய ஆக்கி விடலாம் என்று எந்த கும்பனாலும் கனவு நினைக்க முடியாதாமா இனிமேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இதை தள்ளி போட்டு போட்டு நீர்த்து போன சுண்ணாம்பு நிறைய ஆக்கி விடலாம் என்று எந்த கும்பனாலும் கனவு நினைக்க முடியாதாமா சரி மாமா அழாதே மகளே உன்னை பொறையோடி போகவிட்டால் அது என்றாத ஒரு நாள் மரணம் என்கிற நிலையைத்தான் கொண்டு வரும் நிரந்தர தீர்வு என்கிற முடிவை தள்ளி போட போட அதற்காக கொடுக்கின்ற விலையும் கூடிக்கொண்டேதான் போகும் அது ஒருபோதும் குறையாது புன்னை பொறையோடி போகவிட்டால் அது என்றாத ஒரு நாள் மரணம் என்கிற நிலையைத்தான் கொண்டு வரும் நிரந்தர தீர்வு என்கிற முடிவை தள்ளி போட போட அதற்காக கொடுக்கின்ற விலையும் கூடிக்கொண்டேதான் போகும் அது ஒருபோதும் குறையாது மகளே உன்னால் சாப்பிட முடியாது என்று சொன்ன அரிசிச்சோறும் கறிக்குழம்பும் அதன் சுவை தொண்டை குழி வரைதான் மகளே அதற்கு பிறகு எல்லாமே நடகல் தான் ஆனால் மகளே நாம் இறுதியில் பெறப்போகும் நல்ல தீர்வு அதன் இனிமை நம் உயிரையோட மேலானது ஆனால் மகளே நாம் இறுதியில் பெறப்போகும் நல்ல தீர்வு அதன் இனிமை நம் உயிரையோட மேலானது
வா மகளே. இந்த மாமா ஆப்பிரிக்கால இருந்து வரும்போது உனக்கு விளையாட்டு சாமான் சாக்லேட்டும் வாங்கி தரேன். என்ன பங்குக்குள்ள போகுமா? இந்தியன் மேஜர் Yes. Mara. Hmm. Jyoti. Yes, Major. Maitu Forest Itmala Kutwa. Gadikali Military Headquarters, Jammu Batwa. Hey, enna da kadaikrai? இன்னும் few hours la military headquarters poidunu sonnanda. Hey, enna solra nee? Few hours, Mara. Just few hours. Yeah, yes. Yes. இந்த வெற்றி ஒண்ணு நமக்கு சாதாரணமா கிடைக்கல. என்னடா சொல்கிறாய்? மிதிக்குவா மதிக்கத்கவா எனிமேஸ் மாரா, லிசன் கேர்ஃபுல்லி. வி ஹாவ் சேட்னஸ், ஹாப்பினஸ். எஸ் டியர். இந்த காட்டை கடக்கிறதுக்குள்ள எது வேணா நடக்கலாம். நம்ம எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற கடைசி கட்டத்துல இருக்கும் சந்தோஷமா இருக்கும், ஆபத்தும் இருக்கும். மச்சான், நாங்கள் சில நாட்களாய் இந்த காட்டுல பல கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் அந்த அனுபவம் நமக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தை தான் கொடுத்தது. என்ன? I am a great sister. Yes, Mara. But one thing, we have to be alert each and every second. Since this is our last operation, we must defeat our enemies. Mara, இனிமே இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் உறங்கட்ட. நாம கடைசி போர்ல இறங்க போறோம். மச்சான், இந்த போர் நிச்சயமா நாமதான் ஜெயிப்போம். Yes. 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 நாமதான் ஜெயிப்போம். மேக் ராபின், மை ஃப்ரெண்ட். பொம்பளை பொம்பளைன்னு அழிஞ்சி இப்ப அநியாயமா மண்ணுக்குள்ள போட்டியடா. மேக் ராபின், மை ஃப்ரெண்ட். அந்த இந்தியனை பிடிச்சிட்டு வர நினைச்சேன். உன் மூஞ்ச கல்லாக்கி, உன் வாய பாட்டில் ஆக்கி, உன் உடம்ப பூவாக்கி தேவலமா படுத்திருக்கேடா. வச்சுக்கிட்டு இருப்பேன். ஓ சாரிடா சாரிடா, மூஞ்சில துப்பிட்டேன் நானு. Hey, Indian Major! நீங்க காட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் உன்ன ரெண்டு நாளுக்குள்ள உன்ன புடிச்சு உனக்கு இதே இடத்துல சமாதி கட்டுவேன். அப்படி நான் கட்டல, என் பேரு டிராகன் ஜெயிலரா. ஏ, வேர்ஸ் அதர் பீப்பிள்? எர்ஜிக்காக மான் கொண்டு வர போய்க்கிறான் பாஸ் பிளடி 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 மேட் பேக்க. இந்தியன் முடிச்சோனா மானம் பிடிக்கிறீங்க போய். இவன் தொப்பையை பாரு, தின்னு தின்னு எப்படி இருக்கான். பே, உங்களை சொன்னோம் கட்டுற அடுத்த சாமதி உங்களுக்கு. நல்லா வைக்கிறீடா குடி. ஷூட் ஷூட் மே. துப்பாக்கி எப்படி பிடிக்கணும் புரியுதா? நேரம் குறி வைக்கணும். புடி போ. போட்டா போட்ட ஸ்டாண்டர்ட் மே.
இதே கத்தியால அவன் தலையை வெட்டணும். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது நடக்கணும் மேஜர், நடக்கணும். Don't cry, Jyothi. உங்க அப்பாவை கொன்னவனுங்களை நீ கண்டிப்பா பழி வாங்குவேன். அதுதான் என்னோட முதல் வேலை. மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ் போனதும் என் டீமை கலெக்ட் பண்ணி அந்த டிராகனை உயிரோடு பிடிச்சு உன் முன்னாடி இழுத்துட்டு வர. நீ உன் கையால் அவன் கழுத்தை சீவுற. ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரா. கத்தியை கூட கூல் டவுன் ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையாயிரா. இவ்வளவு தூரம் வந்துட்டு அவனை பழி வாங்காம போவோமா? என்ன நம்புமா? ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ மேஜர். என்ன கழுதுப்புலி, மறைஞ்சிருந்து யாரோ சுட்டு இருக்காங்க. காயம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இருந்தால வலியை பொறுத்துக்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். உன் சிஸ்டர் காட்டு மூலிகை எல்லாம் வச்சு தான் கட்டிருக்கா. சீக்கிரமா காயம் ஆறிடும். பீ பேஷண்ட் மரா. கலையில சரிப்படுங்க. அட பாவிங்களா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்களே. இவங்க தூங்கி அவார்டு வாங்குறோம் போல இருக்கே. டேய் எழு, கெட் அவுட். Get up! Don't even listen to me! Don't even listen to me! Don't even listen to me! Go! Where is it? Let it happen! What happened? What happened? Come, boss! Come! Come, come, come! Where is it? See, look that! என்ன சுற்றாதீங்கோ. அந்த இந்தியன், அந்த இந்தியன் சுட்டு போயிட்டான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன மேன், என்ன சொல்ல போற சொல்லு. யஜமா, நீங்க இந்த இந்தியனை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, கிடைச்சானா இல்லையா சொல்லுங்க யஜமா. எங்கடா அவன் கிடைச்சான்? வந்ததுல இருந்து மலை காடு தண்ணிங்க விஷபூச்சிங்க பாம்புங்களை பார்த்துதான் மிச்சம். ஜாக்கே, வந்ததுல இருந்து மூணு பேர் எங்காலங்க செத்துருக்காங்க. காட்டு கொசுக்கட்டியில சாவறேன். எங்கடா இருக்கான் அவன்? கவலைப்படாதீங்க ஜமா, அவன் ஒளிஞ்சிருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். காட்டு குருவி கத்துற சவுண்ட வச்சே என்னால அவனை கண்டுபிடிக்க முடியும். சத்தியமா யஜமா, என் தலைமையில அடிச்சு சொல்றேன், அவனை நான் காட்டி கொடுக்குறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்தியனை பிடிக்க போறோம். கம் பாஸ், கம் ஆன் யஜமா. சால்வலி யஜமா.
தெரியுமா? இதுவரை எங்களை காப்பாற்றி வந்த இயற்கை அன்னையே, இன்று உன்னிடமிருந்து விடைபெறுகிறோம். இந்த உதவி எங்க வாழ்நாள் பூரா நாங்க மறக்கவே மாட்டோம். ஜுதி வரனுக்கு ஏதோ ஆபத்து. Come on honey. Hey, dealing with boy. Hey, Indian major. ஒழுங்க என்கிட்ட ஒரு சரண்டர் ஆயிடு. இல்ல இப்பவே இங்கே உன் friend ஷூட் பண்ணி கொடுங்க. பாக்கியா. சந்தர்ப்பம் நீங்கள் காத்திருந்தீங்களே, அங்கே சுடுப்போ, இந்த நாயை சுட்டு தள்ளுங்க. பெரிய தப்பு பண்ணிட்ட. ஹே டிராகன், டோன்ட் ஷூட், வில் சரண்டர். வா 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 வாடா, வா கம்டா, வா வாடா, வா 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 மேஜர், வா மேஜர், என் சீமாண்டா வாடா. ஏ பாய் கேட்ச், ஏ கேட்ச, வா ஜோடியா சேர்ந்த தண்ணி காட்டுனீங்க வாடா. ஏய் கைய கட்டுற அவனுக்கு. எனக்குறியும் வா 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 வாடா வாடா வாடா, இது நிக்குது போறா $1 million. மோ ஸ்டீலங்க பாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஐ லவ் பேபி. ஏ ஜாக்கி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போனோம். கம் ஆன், கம் பாஸ், பி கேர்ஃபுல். ஏ ஜாக்கி சீக்கிரமா, இன்னொரு காலை உடச்சிடுவேன். Come on guys, come on guys, come come. Yeah. Cheers.
லீடர், வா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாம். 8 o'clock? Yes, yes. இந்த காட்டை விட்டு போயிடலாமா? Thank you, Jackie. Thank you. Thank you, thank you. Hi, Marin. அந்த இன்னைக்கு ஃப்ரூட் பெட்லாம் கொடுத்துரு, அப்படி நீங்க சாப்பிடுங்க. லீடர், அந்த இந்தியனை நல்லா கட்டி போடணும், இல்லைன்னா நாங்கள் தோத்துட்டோம் மேஜர், நாங்கள் தோத்துட்டோம். என்ன பண்றது பிளீஸ்? எல்லாமே தான் நாங்கள் இவ்வளவு தன்னம்பிக்கையோடு காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு, பசி, விஷப்பூச்சி, விஷ வண்டு, காட்டிலையும் மேட்டிலையும் எவ்வளவு அலைஞ்சிருந்து தப்பிக்கலாமட்டு எவ்வளவு நம்பிக்கையோடு வந்த நாங்கள், இப்ப எல்லாமே ஈர மண்ணில் கொட்டின பசுமலை போயிட்டு. மேஜர், அவன் அழுகுறான், கவலைப்படாத, அவன் நாளைக்கு சாக போறான், சந்தோஷமா அழுகிட்டான். விடு, தைரியமா இருமாறா. என்னடா விளையாடுறீங்க, எங்கடா தப்பிக்கிறது, எப்படி தப்பிக்கிறது? அந்த மேக்ராபின்ட்ட மாட்டினப்ப கூட நாங்கள் எப்படியா தப்பிப்போம் என்று நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்ப இந்த குலகார்ட்ட மாட்டிட்டோம், திரும்பவும் அந்த பங்களாக்குள்ள தான் கொண்டு போக போறாங்க. அந்த யூஎன் ஆர்மிக்காரர்கிட்ட டொலரை வாங்கி போட்டு நம்மளை அங்கேயே வெட்டி புதைக்கத்தான் போறாங்க. இதுக்காக அவடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மைல் கடந்து வந்தோம், கஷ்டப்பட்டோம், எல்லாம் வீணா போச்சுதான். Jesus. Maran, please relax. நீ பேசாத, வாயை மூடு. கதைக்கு வந்துட்டால், நீ யார பழி வாங்கணும் என்று காத்து கொண்டிருந்தியோ, சபதம் போட்டியோ, அவனே வெளியே வந்து உன் கைக்குள்ள நிக்கிறான். அவனை கொள்ளாம விட்டுட்டியே. பாஸ், அவங்க சும்மா சும்மா ஏதோ ரகசியம் பேசுறாங்க பாஸ். என்ன? டோன்ட் வெரி ஜாக்கி, நாளைக்கு 3 பேரும் குழிக்குள்ள போக போறானுங்க, பேசிட்ட விடு. மாறா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெறியங்க கையில சாகிறத விட நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்டா. அப்படி வாடா என்ற சிங்கக்குட்டி. அடே, உஞ்ச ஐடியாவுக்கு, அதுவும் கிரேட் ஐடியாவுக்கு நான் ஓகே, உஞ்ச பெஞ்சாதிக்கு ஓகேன்னு கேட்டு சொல். ஜோதி, ஓகே மேஜோ, ஐ எம் ரெடி. உங்க முடிவுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். மரா, ஜோதி தயார்னு சொல்லிட்டாடா. மச்சான், நீ வடிவா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருப்பேன் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமே உனக்கு, வாழ்றத காட்டிலும் சாகிறதுக்குத்தான் அதிகம் தைரியம் தேவை. இறைவனுடைய துணை அதுக்குத்தான்டா மச்சான் தேவை. கடைசியாக ஒரு முறை அதுக்காக நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் மச்சான். உலக ரட்சகனே இயேசு பிதாவே, உம்முடைய பாலகன் நான் மரித்தால் உன்னுடைய கருணையான கால்டியில் எனக்கு ஒரு இடம் தாரும். என்னுடைய தொப்புள் கொடி உருவான என்ற அன்பு மச்சானும் என் ஆப்பிரிக்க சிஸ்டரும் உம்மால் காப்பாற்றப்பட வேண்டும். ஆமென். வீரக்குடியனே, போரில் இறங்கடா. ஒன்று விடுதலை, அல்லது வீர மரணம். வாழ்க தமிழ், வளர்க உலக தமிழினம்.
என்ன சொல்றாத waiting for you. Come. Come and see. You idiot. Ask. Come on. I break a leg today. I break it. Come. I break it. Hey. Wait. Wait.
Don't shoot, baby! Give me a gun! Give me! Hey! Jodi Kondar! Why are you looking at me? You're going to kill me. You're dead. Hey! காசு போட நிம்மதி எல்லாம் போச்சு. உன்னை விடுவனா? உன்னை வெட்டி அன்னைக்கு கூறு போட்டுருக்கணும். விட்டது என் தப்பு. ஏய் ஏ ஜோதி கவுண்டர், உன் கதை இன்னைக்கே முடிஞ்சுது. எத்தனை பேர் பார்த்துருப்பேன் நானு? எனக்கு எல்லாமே போச்சு. ஏய், உன்னை இங்கிருந்து புறமா கொண்டு போறேன். ஏய், உங்க அப்பன் தலையை வெட்டின மாதிரி உன் தலை இப்ப செல்ல போதுப்பா. ஜோதி, நீ இந்த கொடிய அரக்கு கையால தான் சாக போறியா? இல்ல Oh!
இதயத்தில் இறங்கிவிட்டாள் என் தூக்கம் கலைத்து விட்டாள் என் தூக்கம்